ஆக்சுவலாக இன்னைக்கு ரெசிபி அப்படி பார்த்தா நம்ம பளபளப்புக்காக எல்லாரும் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜூஸஸ்ஸு. ஸோ அது வந்துட்டு கேரட் ஜூஸு, ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கூட எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேரட் ஜூஸு. ஏபிசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இந்த ஆப்பிளில் வந்துட்டு நீ ஆப்பிளை வந்து ஸ்கின்னோட கட் பண்ணி ஒரு அதாவது கேரட்டு பீட்ரூட் எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி போட்டால் போதும். ஸோ இது மூணை வந்துட்டு நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயின் பண்ணிவிடுங்க. ஸ்டெயின் பண்ணிவிட்டு சக்கை கொஞ்சம் பெரிய ஸ்டெயினர்லேயே போட்டு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. லைக் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் உள்ள ஸ்டெயினர்லேயே போட்டு பண்ணலாம். ரொம்ப இதெல்லாம் இந்த எடுக்க ரிமூவ் பண்ண தேவையில்லை. மேலாப்பில் இருக்க அந்த கசடு அந்த சீடு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அப்படியே வடிகட்டி டெய்லி காலையில் எவ்ரிடே வந்து ஒரு ஜூஸ் இந்த சம்மர் டைமிங்கில் கண்டிப்பாக குடிச்சிங்கன்னா ஸ்கின் வெயிலிருந்து பாதிக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.